straight-a நம்ம வந்து recipe குள்ள போய்டலாம். First வந்து இந்த baking tray வந்து prepare பண்ணிடலாம். என்னதான் bar பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கட் பண்ணி சர்வ் பண்றதுக்கு இத வந்து நீங்க first prepare பண்ணனும். லைட்டா oil வந்து grease பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இந்த spray oil இருக்குதுனால அத லைட்டா spray பண்ணிட்டேன். அப்புறம் ஆடியோட எக்கோ பேக் parchment paper தான் யூஸ் பண்றேன். சோ இத வந்து லைன் பண்ணுங்க. So line பண்ணி நம்ம இத ஓரத்துல எடுத்து வச்சிரலாம். இவ்வளவுதான் நம்மளோட பேக்கிங் டிஷ்க்கு நம்ம பண்ண வேண்டியது. ஓகே. சோ இந்த process நம்ம பண்ணும்போது நம்மளோட பார் வந்து எதுமே இதல ஒட்டாது. சோ இத ஓரத்துல எடுத்து வச்சிரலாம். அவன 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் பண்ண போறோம். இந்த பவுல்ல உங்களுக்கு வந்து 1/4 கப் 3/4 கப் வந்து மைதா மாவு இருக்கு. இதல வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நான் கோகோ பவுடர் ஆட் பண்ண போறேன். 1/2 கப் sugar, 1/4 teaspoon baking soda, 1/2 teaspoon baking powder, 1 pinch உப்பு நல்லா mix பண்ணிருங்க. First 1 முட்டை, எக் வேண்டாம் நினைச்சீங்கனா அதுக்கு பதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் எண்ணெய், இதுக்கு பதில் உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா நல்லா mix பண்ணிருங்க. இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிருக்கேன். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்மூத், எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளான சாக்லேட் கேக் பேட்டர் ஊத்திரலாம். இந்த பர்టిక్యులர் அளவு அதுக்கு வந்து இந்த மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. So நம்மளோட கேக் வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவன்ல 15 to 20 minutes பேக் பண்ண போறோம். சம்டைம்ஸ் சீக்கிரமே குக் ஆயிடும். சோ செக் பண்ணிட்டே இருங்க. இது பேக் ஆகி முடிச்சவனே எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, சோ நம்மளோட மார்ஷ்மெல்லோ அந்த இதுக்கு அந்த ஃப்ளஃப் நட்டருக்கு மேல் டாப்பிங் பாத்தீங்கன்னா ஒரு திக்கான சாக்லேட் டாப்பிங் தான் வரும். சோ இந்த சாக்லேட் டாப்பிங் பண்றது ரொம்ப சிம்பிள். அதாவது இது வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊத்துனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபட்ஜியான ஒரு சாக்லேட் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போறோம். சோ இதல 1/4 கப் பீனட் பட்டர் வச்சிருக்கேன், 1/4 கப் பட்டர் வச்சிருக்கேன், கொஞ்சமா உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பிரவுன் sugar, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா. ஃபர்ஸ்ட் இத வந்து நல்லா ஹீட் பண்ணி இந்த பட்டர் உருகி எல்லாம் கம்பைன் ஆகி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க நம்மளோட பீனட் பட்டர் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஹாட்டா இருக்கு. இந்த டைம்ல நம்ம சாக்லேட் ஆட் பண்ண போறோம். நீங்க என்ன சாக்லேட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா ஒரு 1/2 கப். நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் என்கிட்ட இருக்கு, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சாக்லேட் ஆட் பண்ணோம். இந்த சூடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹீட்லேயே வந்து சாக்லேட் மெல்ட் ஆயிரும். ஸோ நல்லா கம்பைன் பண்ணி சாக்லேட் உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க நம்மளோட சாக்லேட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உருகிட்டு அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரன்ச்சி பீனட் பட்டர் யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு வந்து குட்டி குட்டி கட் பண்ண நட்ஸ் மாதிரி பீனட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கேஷ்யூ நட்டோ பாதாமோ ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த டாப் லேயரில் ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு க்ரன்ச் கிடைக்கும். ஓகே, மற்றபடி நம்மளோட டாப் லேயர் ரெடி. என்னோட கேக் வந்து எனக்கு 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இப்போ பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளஃப் பண்ண போகிறோம். ஃப்ளஃப்பை வந்து வைக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மார்ஷ்மெல்லோ லைட்டாக ஹீட் பண்ணி அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் மேலே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு க்ளோஸாக காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு விப்டு க்ரீம் மாதிரி திக்காட்டு ஒரு விப்டு க்ரீம் இருந்தால் எப்படி இருக்கும் அதை நீங்கள் அது மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மார்ஷ்மெல்லோ ஃப்ளஃப் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லேயர் பீனட் பட்டர் சாக்லேட் இருக்குல்ல அதை ஊற்றிடலாம். எல்லா லேயர்ஸும் வச்சாச்சு. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours 3 hours செட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம லேயர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. 1 hour போல் நம்மளோட ஃப்ளஃபர் நட்டர் பார் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இப்போ வந்து இத ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்லைஸை வந்து ரிமூவ் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் இது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணதுனால. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் இந்த இந்த பீஸை காமிக்கிறேன். நம்மளோட ஃப்ளஃபர் நட்டர் பாரோட டெக்ஸ்சர் பாருங்கள். கீழே வந்து கேக், மேலே மார்ஷ்மெலோ ஃப்ளஃப், அதுக்கு மேலே நம்மளோட அந்த ஃபட்ஜியான சாக்லேட் லேயர். டெக்ஸ்சரை ஃபோர்க்கை வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், லிங்க் இல்லை, நான் எழுதியே வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.